இந்த ஜிபிஎஸ்ன்னு இப்போ ஒன்று புதுசாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அந்த அது போட்டோம்னா வழி காட்டும், நல்ல வழி தான் காட்டுது. சில சமயம் கிணத்துக்கிட்ட கொண்டு விட்டுருது, அது பாட்டுக்க போயிட்டே இருக்கோம், ஒரு கிணறு வருது, அது எதுக்குன்னு தெரில, அது ஒரு சுற்று சுற்றிட்டு போகணும் போல் இருக்கு. அப்படித்தான் ஒரு பக்கம் நாகூர் தர்கா, இன்னொரு பக்கம் அண்ணாயி வேளாங்கண்ணி இருக்கக்கூடிய அருள் செய்கின்ற இடம், இன்னொரு பக்கம் காரணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய எமர்பான் சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம். அதனால தான் திருநாகைக்காரோட புராணம் அப்படின்னு ஒன்றை மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார். இங்கே உட்கார்ந்து தல புராணமாக எழுதியிருக்கிறார். அந்த மீனாசுந்தரம் பிள்ளை இருக்காரு, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப கொஞ்சம் படித்தார் அந்த சின்ன பள்ளிக்கூடத்தில். அப்புறம் தண்டி அலங்காரம்னு ஒரு நூல் படிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கு, இலக்கண நூல், யாப்பு அணியெல்லாம் கொண்ட இலக்கண நூல், அந்த அணி இலக்கண நூல் அது. அதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார். அவர் என்ன அப்படின்பா, அன்னக்காவடிம்பாங்க, பெரியவங்களுக்கு தான் தெரியும் அன்னக்காவடின்னா என்னென்னா, ஒரு உலக்க மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு தராசு தொங்கு, இந்த பக்கம் ஒரு தராசு தொங்கு, அதில் உணவு வாங்குவாங்க, அரிசி வாங்குவாங்க. அவருக்கு தண்டி அலங்காரம் தெரியுமா? இப்போ இவர் போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா எனக்கு தண்டி அலங்காரம் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டாராம். யார்? மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை. அவர் உடனே கேட்டிருக்காரு, அதுக்கு நீ என்னப்பா எனக்கு சம்பளம் கொடுப்பான்னு. ஐயா சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் படிச்சிட மாட்டேன்னா, எனக்கு சாப்பாடு கூட வசதி இல்லையா? அப்படியா? இப்போ என்னப்பா பண்ணுறது? சரி ஒன்று செய், எனக்கு சோறு மாத்திரம் போடுறியா உங்கள் வீட்டில்? ஐயா சோத்துக்கே இல்லாத குடும்பம் ஐயா எங்கள் குடும்பம், நல்லா கவனிச்சுங்க, சோத்துக்கே இல்லாத குடும்பம் அவர் சொல்கிறாரு. அப்போ என்னப்பா செய்யறது? ஒன்று செய்வோமா, என் பிச்சை பாத்திரத்தை நீ தூக்கிக்கோ உன் தோளில், தூக்கிட்டுன்னு வச்சுக்கோ, நான் போகிறப்பெல்லாம் வீட்டில் பிச்சை கேட்பேன், அந்த நேரத்தில் கொஞ்சம் உட்காந்து உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன், சரியா? நல்லதுயா. பிச்சை பாத்திரத்தை தோளில் வச்சுக்கிட்டாரு. இவர் கூடவே போவார், அவர் அம்மா தாயே தர்மம் தாயே கேட்பார், இவர் கூட நிற்பார், கொஞ்சம் நேரம் உட்காந்து இலக்கணம் சொல்லி கொடுப்பார், இலக்கணம் படிப்பார். அப்படி படித்ததனால்தான் 100,000 பாடல்களை எழுதுகின்ற வாய்ப்பை பெற்று கலிகால கம்பன் என்ற ஒரு பெயரை அவர் பெற்றார். எங்கள் சொந்தக்காரவை யாராவது சினிமா துறையில் இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் தாத்தா டைரக்டரா? இல்லை. நான் படித்த தமிழ் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாது. நான் படித்த தமிழ் என்னை கூப்பிட்டுச்சு. என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் ஒரு நாள் கூப்பிட்டேன் என் ஃபோனில், நான் ஒரு படம் எடுக்கிறேன், சண்டியர் அந்த படத்துக்கு முதல்ல பேர், அப்புறம் தான் விரும்பாண்டின்னு வச்சோம், அந்த திரைக்கதை நான் எழுதுகிறேன், நீங்கள் கூட இருக்கணும்னார். திரைக்கதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை கூப்பிட்டது நடிக்கலாம் இல்லை, உலகத்திலே சிறந்த அழகன்னு என்னை கூப்பிடல, நடிக்கட்டும்னு இப்போ முதல்ல எழுத்துக்காக கூப்பிட்டாங்க. 6 மாதம் அவரோட ஒர்க் பண்ணேன், திடீர்னு கேட்டார் நீங்கள் நடிக்கிறீங்களான்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு, ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம், சல்லிட்டு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை பிடினா நம்ம கதை என்ன ஆகிறது? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல மைக்க பிடிக்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு 35 படத்தில் நடிச்சிருக்கேன், அதில் தான் பல படங்களை துரைக்கண்ணன் அவர்கள் அருமையாக எடுத்து சொன்னார். அது ஒரு வகை இருக்கட்டுங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் சுட்டி டிவியில் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துருக்க முடியும், குழந்தைகள் யாராவது பார்த்துருக்கலான்னு தெரில. சுட்டி டிவியில் தரம்பலூரில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு, கல்யாண வீட்டில் பேசிட்டு உட்கார்றேன், 5000 பேர் கொண்ட கூட்டம், ஒரு 5 வயசு குழந்தை என்கிட்ட வந்து, நீங்கள் தானே பொம்மியும் திருக்குறளும் நிகழ்ச்சியில் திருக்குறள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. 5 வயசு அந்த பிள்ளைக்கு, எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீ பாப்பையா பாப்பான்னு கேட்டேன், நான் பார்ப்பேன், என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்க பிடிச்சி. அந்த பிள்ளைக்கு 5 அவங்க தம்பியை போய் கூப்பிட்டு வந்துருச்சு. அந்த பையலுக்கு 3 வயசு இருக்கும். அவன் என்னை இப்படி ஒரு பார்வை பார்த்தான், நல்லா பேசுகிற அப்படின்னா, அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அந்த குழந்தைகளையும் ஈர்க்குமாறு என்னால் பேச முடியும் என்று சொன்னால், நம் தமிழ் மொழியினுடைய இனிமை எத்தகைய செம்மை வாய்ந்தது என்று பாருங்கள். அதான் செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது. ஏன் காதல்னு சொன்னாங்க, வாயில் தானே பாயணும்,
தேனை எடுத்து காதில் தடவுமா வாயில் தடவுமா? நாக்கில் தான் தடவுவோம். ஆமாம், ஏன் காதலேன்னு சொன்னார்? ஏன் சொன்னார்னா, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கேள்வி, இதுக்கெல்லாம் உங்களை கேட்க மாட்டேன். ஆ, ஏன் சொன்னார்னா, செந்தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன உடனே காது குழு குழுன்னு இருக்கான். இப்போ நமக்கு காது எப்போ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுங்களா, இனிப்பாக இருக்குது தெரியுங்களா? எங்க பையனுக்கு வேலை கிடச்சிருச்சுங்க, இனிப்பான செய்தி. பொண்ணு அமெரிக்காவுக்கு போகுதுங்க, பரீட்சை எழுதிட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க, இனிப்பான செய்தி. வீட்டில் குழந்தை பிறந்திருக்குங்க, இனிப்பான செய்தி. ஒன்றும் வேண்டாம், சுலபமாக சொல்கிறேன், ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம், பில்லை நான் கொடுக்குறேன், இனிப்பான செய்தி. நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சும்மா இருங்க, நான் கொடுக்குறேன் பில்லை, கேட்டு மகிழ்கிறோம். அப்போ செந்தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே காதில் இனிப்பாக வந்து விழுகுது. அப்படி இன்றைக்கி பட்டிமன்ற தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது எதற்காக, இலக்கியங்களை படிக்கிறது எதுக்காக? இலக்கியம்னா என்ன? முதல்ல கடுமையாலாம் கேள்வி கேட்க மாட்டேன், கடுமையாலாம் பார்த்தா கேள்வி கேட்குறது ரொம்ப சின்ன கேள்வி தான் கேட்பேன். ஏன்னா ஒரு டீச்சர் ஒரு பிள்ளையை பார்த்து கேள்வி கேட்டிருக்கு, எப்படி இங்கே வாரு எந்திரி, உன் பேர் என்ன? அந்த பிள்ளை பேர் சொல்லிச்சு. ஆ, 2 + 2 = 4, 4 + 4 = 8, 8 + 8 = 16, 846 956 எவ்வளவு கூட்டு? அந்த பிள்ளை அழுதுருச்சு, போங்க டீச்சர், சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டிருக்கேன், போட முடியாத பெரிய பெரிய கணக்கு ஏன்ட போட சொல்லுங்கள், ஏன் டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல? இப்போ நான் பெரிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், ஆனால் நீங்கள் எப்பவும் தயாராக உட்காந்துருக்கணும். இலக்கியம்னா என்ன அப்படின்னா, மனுஷனை மனுஷனாக வச்சுருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, புத்தகங்கள் தாங்க, நூல்கள் தான் மனிதர்களை மனிதர்களாக வச்சுருக்குது. எப்பவும் ஞாபகிச்சுக்குங்க, மனுஷன் கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்திலே பெரிய விஞ்ஞானம் புத்தகம் தாங்க. புத்தகம் மாதிரி ஒன்று உலகத்தில் இல்லை. அதனால தான் பிற உயிர்களுக்கு தனியான அறிவு இருக்குமே தவிர கற்ற அறிவு இருக்காது. கற்றதினால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றார் தொழார் எனின், திருவள்ளுவர் சொல்கிறார். படித்ததினால அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாட படிக்காத மேதைகளும் பாரின் உண்டு அப்படின்னு கண்ணாசன் ஒரு படத்தில் எழுதியிருக்காரு. படிப்பு அவ்வளோ முக்கியம். இலக்கியம்னா நம்ம இதில், இப்போ மற்ற நாட்டில் மொழி இருந்தது எழுத்து இருக்காது, எழுத்து இருக்கும் இலக்கியம் இருக்காது. நமக்கு மட்டும்தாங்க மொழி, இலக்கியம், இலக்கணம், எழுத்து எல்லாமே இருக்குது. நம்ம எவ்வளவு பழைய ஆட்கள்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், மதுரை பக்கத்தில் ஒரு இடத்த தோண்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த இடம் தெரியுமா? கீழடி. இன்னும் 4 அடி தோண்டினா கீழடியை உலகத்தில் முதல் மனுஷன் தமிழன்தான்னு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாங்க, அந்த வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் பழைய இடங்கள்லாம் இந்த பகுதியில் நிறைய இருக்குது. இத்தகைய பெருமையோடு இத்தனை சிறப்போடு இலக்கியங்களை வச்சுருக்கணும். 10 பாட்டுன்னு சொல்கிறோம், 8 தொகைன்னு சொல்கிறோம், 11 கீழ்கணக்கு நூல்னு சொல்கிறோம். 11 கீழ்கணக்கு நூல்னால் நீதி நூல். இந்த ஒரே ஒரு கேள்வி, பெரியவங்க ஒருத்தர் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே, சின்ன பிள்ளையை தான் சொல்லிகிட்டே இருக்கு. 11 மேல்கணக்குங்கிறாங்க, கீழ்கணக்குங்கிறாங்க, அப்படின்னா என்ன? மேல்கணக்குனா மேல் பீரோவில் இருக்கும், கீழ்கணக்குனா கீழ் பீலர் இருக்குன்னு அர்த்தமா? பட்டிமன்றம் போனீங்களே என்ன கிடச்சுன்னா, அவர் வாட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, உட்காந்துருந்தா நடுவில் நடுவில் சிரிப்பு சொன்னார், இப்படிலாம் பேசக்கூடாது, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் சாகுற வரைக்கும் மறக்கக்கூடாது, ஞாபகிச்சுங்க. அதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு. இது நான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன், செல்வத்துள் செல்வம் அப்படின்னு ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் என்ன சொல்கிறது? ஏன் 5 தடவை செல்வத்தை சொன்னார் தெரியுமா? மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 புலனில் செல்வத்தை நுகர்றோம். மெய்னா என்ன? உடம்பு, இந்தா நகையெல்லாம் போட்டிருக்கோம். வாய் தின்னே தீத்து போடுறோம். கண் பார்க்காத விஷயம் கிடையாது. மூக்கு எல்லா வாசனையும் அறிகிறோம்.
இதெல்லாம் அழிஞ்சு போகுமா அவங்க. ஆனால் காதில் கேட்ட செல்வம் இருக்குல்ல, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உங்களோட வரும்னு சொன்னால் அதுதான் இலக்கியம். அந்த இலக்கியங்களை நாம் ஏன் கற்கிறோம்? நாம் கற்பதனுடைய நோக்கம் இன்புற்று மகளவா பின்பற்றி வாழவா. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், சந்தோஷத்துக்காகவா இல்லை அதுபடி நடக்கிறதுக்காகவா? சரி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த பாட்டு எப்படி படிக்கணும்னு தெரியுங்களா? இந்த கற்கங்கிற எழுத்துருக்குல்ல, அதை எல்லாத்தோடையும் கூட்டுங்களேன். கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க, கற்க நிற்க, கற்க அதற்கு தக. முடிஞ்சு போச்சு. படி படி ப கற்கன படி படி பிழையில்லாமல் படி, படிக்க வேண்டியவற்றை படி, படித்தபடி நிற்பதற்காக படி, எனவே நீ படி. எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பரிசு வாங்கியிருக்கேன், கலைஞர் அவர்கள்ட்ட பரிசு வாங்கியிருக்கேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட பரிசு வாங்கியிருக்கேன். மூன்று முதல்வர்கள்ட்ட விருது வாங்கின ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ சொல்லணும், இந்த கேட்டுட்டு வர்றப்ப சொல்லிட்டு வரணும். துணக்கால்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒன்று போ எழுதுகிற போது ஒரு துணக்கால் போட்டால் நெடில்னு அர்த்தம். நன்மை இதில் துணக்க இல்லை. நான்கு துணக்கால் இருக்கா? நான்கு, இதுதான் துணக்கால். இந்த திருக்குறளில் துணக்காலே இல்லை. நிறைய துணை எழுத்திருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் சொல்லட்டுமா? யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால். எத்தனை துணை எழுத்திருக்கு தெரியுமா? பதினோரு துணை எழுத்திருக்கு இதில். யா கா வா நிறையா இருக்குது, இருக்கட்டும். இதில் ஒன்றுமே போடலையே, ஏன் போடல? அவர் தீர்ந்து போச்சா? படித்தவனுக்கு யார் துணையும் தேவையில்லை, படிப்பு ஒன்று தான் துணை. இலக்கியங்களை நான் கற்பது எதற்காகன்னா, நிற்க அதற்கு தக என்பதை போல பின்பற்றி வாழத்தான் என்பதற்காக ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க. பின்பற்றி வாழலாம், இன்புற்று மகிழ்கிற தன்மை இருந்தால் தானே ஒன்றை படிப்போம். இப்போ நீங்கள் பட்டிமன்றம் கேட்க வந்திருக்கீங்க, ரெண்டு ஜோக்காவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சீரியஸாக போட்டு உங்களை படுத்தக்கூடாது. அப்படி என்ன நீங்கள் ஜோக்கு சொல்லிட்டீங்கன்னு கேட்கலாம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், பொண்ணு இல்லை, பஸ்ஸில் போகிறோம். சில பேர் ஏறினோடனே படுத்து தூங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது நம்ம சில பேர் செல்லம்மா நம்ம தோளில் படுத்து தூங்குவாங்க, அசஞ்சம்னா கூட வைவாங்க. நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போகிறதுக்கு மதுரையில் பஸ் ஏறி உட்காந்துருந்தேன். என் கூட ஏறின ஒருத்தர், நீங்கள் கோயம்புத்தூரான்னு கேட்டான். ஆமான், பழனி வந்தால் எழுப்பிவிடுங்கன்னு சொல்லி படுத்துட்டான். நான் மூன்றரை மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவு அவனை உழுப்பி எழுப்பி, ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி, வந்துருச்சா வந்துருச்சான் எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்கு என்னையை நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். நான் மூன்றரை மணி நேரம் முழிச்சிருந்தேன். சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன நகைச்சுவை இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்ல நகைச்சுவைகளை கேட்டவுடனே நமக்கு ஒரு நம்மளை அறியாமல் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோயாளி சிரிப்பானா? பல் வீங்கி போய்த்துட்டு அவர்த்தேன், அவனை கூப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிரிக்கினேன், இது முடியும் உன்னை கொள்ளாம விட மாட்டா அப்படின்னு. தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், கோபமாக இருப்போம், சோகமாக இருப்போம். சண்டை வராதா? வரும், வந்தால் உடனே மறைஞ்சிடணும். அதுக்காக கோர்ட் வரைக்கும் போகக்கூடாது, சின்ன சின்ன சண்டை வரணும். இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்தையே சொல்கிறேனே, ஒரு கணவன் மனைவி உட்காந்துருந்தாங்க. மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாது அம்மளாருன்னு. அவன் சிரிச்சிருக்கேன், லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர் அப்படின்னு இருக்கான். அப்புறம் உடனே கூப்பிட்டா சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்னமாமா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்துமையெல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியார்வாளுக. நான் எங்கே போவேன் மாமா? நீ நரகத்துக்கு தான் போவ. அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்கும்? அந்தம்மா விட மாட்டேங்குது, நரகத்தில் குரங்குதே இருக்கும். உட்காரு,
உடனே அந்த அம்மா அவர் முதுகில் செல்ல மாடிச்சு, போகமாமா உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, இது வேணுமா அவனுக்கு? பேசாமல் வாயை வச்சுட்டு உட்காந்துருக்கலாம்ல. இன்புற்று மகிழத்தான் இலக்கியங்களை படிக்கிறோம் என்று பேசுவதற்காக நல்ல பேச்சாளரும் அழகப்பா பல்கலைக்கழக கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியரும் நற்றமிழ் நாவலர் என்ற பட்டம் எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் பார்த்த நற்றமிழ் நாவலராக விளங்குகின்ற ஐயா பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மக்கள் சிரிக்கிறத பார்க்க சிரிக்க முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க, மனுஷன் உலகத்தில் வேறு எந்த உயிராக சிரித்து பழத்திருக்குமா? வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம், ஒரு நாய் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போதுன்னு வைங்க, கண்ணீர் விட்டு அழுதுருவோம். கேவலம் ஒரு நாய் பார்த்து என்னைய சிரிக்குது, நீ எந்த நாய் இந்த தெருவில் விட மாட்டேங்க சொல்லுமா இல்லையா? பஸ்ஸில் ஏறுறோம், எத்தனை நகைச்சுவை இருக்கு ரசிச்சிருக்கோமா? கண்டக்டர் சொல்கிறாரு, சில்லறை இல்லாதவ மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், ஓன்ட்ட இருக்கா அப்படின்னா, இல்லை அப்போ நீயும் இறங்கு. எல்லோரும் தானே இறங்க சொன்ன, பேசிக்கிட்டே போவோமா? ரெண்டு பெண்களுக்கு சண்டை வந்துருச்சு பஸ்ஸுக்குள்ளே. ஒரு அம்மா சொல்லுது, மரியாதையாக சன்னல் கதவை பூட்டு, குளிர் காத்து பட்டால் செத்துருவேன். இன்னொரு அம்மா சொல்லுது, ஒழுங்காக திறந்து விட்டு, வேறு தான் நான் செத்துருவேன். ரெண்டு பேர் சன்னலை ஏற்றி இறக்கி பிக்குதுங்க. கண்டக்டர் கும்பிடுறாரு, தாயே பிக்காதீங்க பிக்காதீங்க, கேட்கலை. அதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வந்து எழுந்திரிச்சு வந்தான், என்ன சத்தம்? கண்டக்டர் விலகி சொன்னார், சன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா, இறக்கி விட்டா அந்த அம்மா சாவா, நான் என்ன செய்ய? அவர் நல்லா பதில் சொன்னான் பாருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றி விடு இவ சாகட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம் இறக்கி விடு அவ சாகட்டும். கண்டக்டர் அழுதுட்டார், ரெண்டு பேரும் யார் விட்டு போக முடியாது, ஏன் சாகட்டுங்கிற அவன் சொன்னார், ரெண்டு ஏன் மொட்டாடிட்டான். ஒரு வயதான ரிட்டையர்டான வாத்தியார், ஓய்வு பெற்ற வாத்தியார் வீதி வழியாக போயிட்டுருக்கார். ஒரு பெரிய கார் வருது, இவரை பார்த்த உடனே கார் நிற்கிது. வாத்தியார் காலை தொட்டு கும்பிடுறார், அவர் உடனே பதட்டப்பட்டு யாரியா யாரியா அப்படிங்கிறாரு. ஐயா நான் அவங்ககிட்ட படித்தேன். அப்படியா? சரியா? ஞாபகம் இல்லையா? இல்லையா? நான் உங்ககிட்ட படித்தப்ப ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, அது சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும்யா? அப்படியா? ஒன்றும் இல்லையா, நான் உங்கள்கிட்ட எட்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் உங்கள் மாமா வாங்கிட்டு வந்தார்னு சிங்கப்பூர் வாட்ச் ஒன்று காமிச்சான், எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இதை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு நான் நினச்சி அதை எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டேங்க. அவன் வாட்சை காணும்னு தேடுறான், உங்கள்கிட்ட சொல்லிட்டான். நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க? சரி கதவு, வகுப்பு கதவு போட்டுக்க, எல்லோரும் இங்கே தான் இருக்கோம், ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கப்ப எடுத்தாள் வாட்சை வச்சிருட்டோம். என் பிள்ளையை திருடுறதை நான் ஒத்துக்கிற மாட்டேன், எல்லாம் கண்ணை மூடுங்க சொன்னீங்க. அந்த நேரம் பார்த்து நான் மனம் திருந்தி அந்த வாட்சை எடுத்து அங்கே வச்சுட்டேங்க. கண்ணை திறந்து பார்த்த உடனே வாட்சிருக்கு வாட்சிருக்குன்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த வாட்சை எடுத்தவன் நான் தாங்கிறது யாருக்கு தெரியாது. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன், அன்னைக்கு என்னை நீங்கள் திருத்துற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூட சொல்லி அந்த திருட்டை என்னை மாற்றுனீங்க, நான் இன்றைக்கி பெரிய அதிகாரியாக இருக்கேன். அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஐயா நான் தான் யாது அப்படின்னு உடனே, இல்லைப்பா ஞாபகம் இல்லை, ஏன் தெரியுமா ஐயா? ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் கண்ணை மூடினப்ப நானும் கண்ணை மூடிட்டு தான் இருந்தேன். ஏன்னா என் மாணவர்களில் ஒருத்தன் திருடனாக இருப்பான்னு பார்க்க விரும்பலப்பா நான், அதனால் ஓ முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் திரும்ப காலில் விழுந்தாங்க. எப்படி கதை பார்த்தீங்களா? வாத்தியார் பையனை உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு தான் நினைப்பார். ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு சிஓ வர்றார், சிஓ வர்றார், சிஓ வர்றார்ந்தாங்க. எல்லோரும் பயந்துட்டாங்க, என்ன சிஓவை கூப்பிடாமலே வர்றாருன்னு. அவர் வந்தவர் நேராக வந்து மேடைக்கு என் காலை தொட்டு கும்பிட்டு,
ஐயா என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் ராமகிருஷ்ணன் உங்கள் மாணவர் அப்படின்னார். என்கிட்ட படித்தவர் சொல்லிட்டு, நீங்கள் படிக்கிறப்போ ஒரு போட்டி வச்சுக்கல, அந்த போட்டியில் நான் பரிசு வாங்கினேன் ஐயா, அந்த பாட்டை இப்போ சொல்ல சொன்னாலும் சொல்லுவையா அப்படின்னார். அது என்ன தெரியுங்களா, சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு நூல் இருக்குங்க தமிழில், குமரகுருபுரர் எழுதுனது. காசிக்கு போனப்போ அங்கே இருக்க மன்னருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது. அது தெரியறதுக்காக சரஸ்வதியை வேண்டிக்கிட்டாரான். அப்படி வேண்டினோடனே 10 பாட்டை சொல்லி முடித்த உடனே அந்த அம்மா சிங்கத்தின் மீது அவரை வர வச்சு எல்லா வகையான பொருளும் கொடுத்ததான். மன்னர் அவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தாரான். இன்றைக்கும் தமிழர்கள் போனால் தங்கிறதுக்கு அங்கே இடம் இருக்குது. அந்த சகலகலாவல்லி மாலை 10 பாட்டை நான் சொன்ன உடனே, அதை படிச்சுட்டு வாங்கப்பா, யார் ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேனா கொடுப்பேன்னு சொன்னேன். அது என்ன நேரத்தில் சொன்னனோ தெரிலங்க, 60 பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்க. 60 பேனா எனக்கு போட்டுங்க. அதில் ஒருத்தர் தாங்க சிஓ, மாவட்ட கல்வி அதிகாரியாக வந்திருக்காருன்னா எதையும் படிக்கணுங்கிற என்ன வரணுங்க. அந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெண்டாமரைக்கன்றின் மலர்பாதம் தாங்கி என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதகளோ, சகமேல பழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே, சகலகலாவல்லி பாலை பாட்டு. அதனால் பரிசு வாங்கணும், நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிறணும்.